குட் மார்னிங் ஆபீசர்ஸ். குட் மார்னிங் சார். இன்னைக்கு உங்க எல்லாரையும் ஒரு இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மென்ட்காக தான் வர சொல்லிருக்கேன். நாளைக்கு உங்க எல்லாருக்கும் இன்டர் ஸ்குவாட் காம்படிஷன் நடக்கும். அந்த போட்டியோட முடிவுகள்ல நமக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வரும். உங்கள்ள யாரு முழுமையா பெர்ஃபெக்ட்னு தெரிய வரும். காம்படிஷன்ஸ் இன்னும் நிறைய நடக்க வேண்டியிருக்கு. ஆனா அது வெறும் ஸ்குவாட் லெவல் மட்டும்தான். உங்களுக்கு எல்லாம் இப்ப புரியும்னு நினைக்கிறேன். அதனால நாளைக்கு நடக்க போற காம்படிஷன் எல்லா ஸ்குவாடுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்பெஷல். ஆர் யூ ரெடி ஆபீசர்ஸ்? எஸ் சார். எஸ் சார். சோ இந்த டெஸ்ட் எந்த மாதிரி இருக்கும்னு நான் தெரிஞ்சிக்கலாமா? ஆபீசர் ஜாக்கே, எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நாளைக்கு கிடைக்கும். ஆனா சார், உங்களுக்கு டாபிக்கே தெரியலனா நாங்க எப்படி ப்ரிபேர் பண்ண முடியும்? ராகுல், ஒரு ஐபிஎஸ் ஆபீசரோட கேரியர்ல சூழ்நிலை, கேசஸ் அண்ட் பிரச்சனை சொல்லிட்டு வராது. அது எப்பவுமே திடீர்னு தான் வரும். உங்களுடைய வேலை என்னன்னா 24 மணி நேரமும் விழிப்புணர்வோட இருக்கிறது தான். ஏன்னா நான் முதல் நாளே உங்க எல்லாருக்கும் தெளிவா சொல்லிட்டேன், ஒரு ஐபிஎஸ் ஓட டியூட்டி 24 மணி நேரமும் 7 நாட்களும் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? நீங்க எப்பவுமே பிசிக்கலி அண்ட் மென்டலி ப்ரிப்பேர்டா இருக்கணும். எதுக்குமே எந்த விஷயத்துக்குமே எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க. என்ன பேசுறீங்க? ஒரு தீவிரவாதி சொல்லிட்டு வந்து அட்டாக் பண்ணுவோம் இல்ல போராட்டம் பண்ண போறவங்க உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போவாங்களா? உங்க 11 மாசத்துல இந்த அகாடமியில உங்களுக்கு கொடுக்கப்படுற எல்லா ட்ரைனிங்லயுமே எப்பவுமே நீங்க தயாரா இருக்கணும். Am I right? Yes, sir. பேப்பர்ல என்ன வரப்போதுனே தெரியல. என்னத்தை படிக்கிறதா? ஆபீசர் ராகுல். சார், நீங்க ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் லீக்கான பேப்பர் வச்சு தான் பாஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Yes, sir. No, 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 sir. டிசைட் பண்ணிட்டு அப்புறமா பதில் சொல்லுங்க. சார், நான் சான்ஸ்கிரிட் பேப்பர் மட்டும்தான் சார் அப்படி செஞ்சேன். Officers, dismiss. Yes, sir. Saroja, என்னால இன்னும் நம்பவே முடியல. நீ இவள மன்னிச்சிட்டியா? ஆமாமா, எனக்கு எதுவும் புரியல. எப்படி இப்படி எல்லாம்? பாருங்க கவிதா, இது என் பொண்ணோட கல்யாண பத்திரிகை. நீங்க குடும்பத்தோட வந்துருங்க. இந்தாங்க. அம்மா இன்னைக்கு தான் புத்திசாலித்தனமான வேலையை செஞ்சிருக்காங்க. கவிதாவோட விரோதத்தை மறந்துட்டாங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இந்த அரசியல்வாதியோடலாம் பகச்சிக்கூடாது. மோகன், குழந்தை மாதிரி பேசாத. அம்மா எடுத்த இந்த முடிவை நீ தப்பா எட போடுற. அம்மா ஒன்றும் பயந்து போய் இந்த முடிவு எடுக்கல. உண்மையாவே அவங்க மனசுல இருந்த பாரத்தை இன்னைக்கு வெளியே கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தெருவில் உள்ளவங்களோட நல்லதுக்காக இதை பண்ணிருக்காங்க. அம்மா மீனாட்சி, இங்க பாரு பிரீத்தி. சொல்லுங்க. போங்க, சீக்கிரம் போய் தண்ணியை பிடிச்சிட்டு வாங்க. கல்யாண வீடாச்சே.